ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒகேஷனல் குரூப்பை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, ஒகேஷனல் கவுன்சிலிங் பற்றி போடுங்க சார், வீடியோ வந்து போடுங்க சார், வீடியோ வந்து போடுங்க சார் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதனால தான் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு லாஸ்ட் இயரோட இனிஷியல் வேக்கன்சி, அதாவது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒகேஷனல் கவுன்சிலிங் ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை ஒகேஷனல் கவுன்சிலிங்லாம் சார் நான் வரேன் ஆனால் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புவர் ஃபேமிலி சார், அதனால் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், லோ ஃபீஸ் காலேஜ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு தனியாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் வரும், பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி அட்மிஷன் வந்து போடலாம். இப்போ வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட் தான் பார்த்துருக்கோம் சார். என்ன சார் அண்ணா யூனிவர்சிட்டி காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னன்னு சொல்லி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்லாம் ஒகேஷனலுக்கு என்ன கிடையாது தான் சீட்டு கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் சொல்வதுனா உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கனா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேலே போனீங்க அப்படின்னா சர்ச் பார் வரும் சரியா, அந்த சர்ச் பாரில் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அதாவது காலேஜோட கோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி அப்படின்னா 2006 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 2006 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி காலேஜில் எத்தனை சீட்டு, இப்போ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீட் இருக்குது, என்ன காஸ்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படின்னா எம்பிசியில் வந்து ஒரு சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியில் வந்து ஒரு சீட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா. அதனால் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன காலேஜ் தேவைப்படுதோ அந்தந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஒகேஷனல் கவுன்சிலிங்கை பற்றியும் உங்களுக்காக நான் வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். அதனால் ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைலும் நான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வரக்கூடிய நாட்களில் ஒகேஷனல் கவுன்சிலிங்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.